வணக்கம் நேர்களை. இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக நாள் அந்த நாட்டு நடப்பை இந்த தொகுப்பில் தந்து கொண்டிருக்கிறோம். இந்திய நாளிலும் பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன. பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட போவதாக ஜனாதிபதி அறிவித்திருக்கின்றார். அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மீள் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இதன்படி மறு அறிவித்தல் வரை திங்கள், செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய நாட்களில் பாடசாலைகளை நடத்தவும், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாணவர்கள் வீட்டிலிருந்தே கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபடவும் கல்வி அமைச்சு தீர்மானித்திருக்கிறது. இதேவேளை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் நாடளாவிய ரீதியில் பாடசாலைகளை ஆரம்பிக்கும் போது பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது தொடர்பில் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இந்த எரிபொருள் வரிசைகள் நாட்டில் தற்பொழுது குறைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று கையிருப்பு, எரிபொருள் கையிருப்பு தொடர்பிலும் இன்றைய நாளில் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் நாட்டில் அடுத்த 30 நாட்களுக்கு போதுமான டீசல் கையிருப்பில் உள்ளதுடன் 22 நாட்களுக்கு போதுமான பெட்ரோலும் இருப்பில் உள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கிறது. நேற்று நாடளாவிய ரீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு 4000 மெட்ரிக் டன் டீசல் விநியோகிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு 3000 மெட்ரிக் டன் பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கிறது. இதேவேளை வாகன இறுதி இலக்கத்திற்கேற்ப எரிபொருள் வழங்கும் திட்டத்திற்கு சிறந்த வரவேற்பு கிடைத்துள்ளதாக அகில இலங்கை பெட்ரோல் நிலைய உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. அத்தோடு எரிபொருளுக்கான வரிசைகளும் குறைந்து வருவதாக சங்கத்தின் தலைவர் குமார ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். ஆகவே மக்கள் வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை. அரசாங்கம் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நடைமுறைகளுக்கும் ஏற்றவாறு நீங்கள் உங்களுடைய எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோன்று மக்களுக்கு மகிழ்ச்சி அழகி தரக்கூடிய இன்னும் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருக்கிறது. திறந்த கணக்குகள் மூலம் அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும், சந்தையில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு இல்லை என்றும் அமைச்சர் நளின் பிராண்டோ தெரிவித்திருக்கிறதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் அத்தியாவசிய பொருட்களின் விலை சடதியாக குறையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று போராட்டக்காரர்களுக்கு புதிய பிரதமர் தினேஷ் அறிவுரை வழங்கியிருக்கின்றார். தற்போதுள்ள பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்குமாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களிடம் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். பிரதமராக பதவியேற்றதன் பின்னர் ஆசி பெறுவதற்காக நாரகன்பட்டி அபயராம விகாரைக்கு வந்திருந்த போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய சில கேள்விகளுக்கு பதிலளிக்கும் பொழுதுதான் அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்திருக்கிறார். எவ்வாறாயினும் காலிமுகத்திடலில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது நேற்று காலை பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாகவும் இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை தெரிவித்திருந்தது. உள்நாடு மற்றும் வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதலானது நாட்டின் ஜனநாயகத்தின் மீது சர்வதேச சமூகத்தின் நம்பிக்கையை குலைக்கக்கூடும் என ஆயர்கள் பேரவை அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறதாக. இவைதான் இன்றைய நாளில் முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. இவை தவிர ஏனைய பிரதான செய்திகளை எங்களுடைய இரவு நேர செய்திகளில் எதிர்பாருங்கள். நான் விடைபெறுகிறேன். தொடர்ந்து முடிந்திருங்கள். நன்றி. வணக்கம்.